நம்ம இன்றைக்கி ஹோட்டல் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஹோட்டல் சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நான் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 3 பல் பூண்டு, 1 தக்காளி பழம், இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். இதுக்கு வானொலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும். நான் இந்த சாம்பாருக்கு வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. நான் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வீட்டில் பண்ண மிளகாத்தூள். ரெண்டு டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி. இந்த 3 தான் ஹோட்டல் சாம்பாருக்கு தேவையான மணமும் சுவையும் தருது. சீரகப்பொடியும் வெந்தயப்பொடியும் தனியா பொடியும் இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மிளகாய் பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் காய்கறி வேக வரைக்கும் கொஞ்சம் மூடிட்டு கொதிக்கட்டும். இந்த காய்கறியெலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், அதை கரைச்சி இந்த இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதோடு சேர்த்து நம்ம வேக வச்ச அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கணும். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. இதோட நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் போட்டிங்கன்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் ஸ்டைலில் இருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனலாக ஆட் பண்ணி இறக்கிடுங்க.
If you like this video, please click the like button, subscribe button and share to everyone and comment. Click the notification bell for getting new recipes.